நண்பர்களே, நான் உங்கள் மனித குடைகள் ராம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, என்னோடய வீட்டில் உள்ள ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் இது எந்த அளவுக்கு என்னோடய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்துச்சு. இந்த வசனங்களையும் இந்த ஊக்குவிப்பு வார்த்தைகளையும் இவர்களது புகைப்படங்களும் என்னோடய வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்காண்டி தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபோட்டோக்களாக ரெடி பண்ணி மாட்டி வச்சுருக்கேன் வீட்டில். அந்த புகைப்படங்களும் தோப்பை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொருத்தரோட ஊக்குவிப்பு வார்த்தைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வளப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அது உங்களோட வாழ்க்கையிலும் வளப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்துக்களை உங்கள்கிட்ட பதிவிடுறேன். மனித குடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. முதல்ல வந்து நான் வீட்டில் வச்சுருக்கிறவர் வந்து தலாய் லாமா. இவர் தான் தலாய் லாமா. இந்த தலாய் லாமா சொன்ன வார்த்தையை பாருங்களேன். மனுஷன் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக முதல்ல ஆரோக்கியத்தை இழக்கான், அப்புறம் இழந்த ஆரோக்கியத்தை மீட்க வந்து பணத்தை மறுபடியும் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கடைசியில் வந்து மனுஷன் வந்து எது வாழ்க்கைன்னு தெரியாமலே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மிகச்சிறந்த வார்த்தை, எனக்கு பிடிச்ச வார்த்தை இது வந்து. இப்போ நம்ம இளம் வயசில் பார்த்திங்கன்னா பணம் பணம்னு நிறைய பேர் ஓடுவோம். பணம்னு ஓடிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நமக்கு நோய் வந்துடும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போவோம், சுகரு ப்ரெஷரு ஏகப்பட்ட நோய் நம்ம சொல்லுவாங்க. நம்ம சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அப்புறம் அதில் இழந்துருவோம். இதை தான் அவர் அந்த அருமையாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொருவரும் வந்து பணத்தையும் ஆரோக்கியத்தையும் சமநிலையில் வச்சு செஞ்சோம்னாலே நம்மளோட வாழ்க்கை வந்து வளமாக இருக்கும்னு சொல்கிறேன் இந்த விஷயத்தை. அதுக்கடுத்ததாக உள்ள புகைப்படம் பார்த்திங்கன்னா இயற்கையை கடவுள், மதிப்போம் பாதுகாப்போம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இயற்கையை மதிக்காமல் நம்ம மரங்கள் வெட்டுறதுனாலையோ, பல மாசுபாடை வந்து வாகனங்கள் அதிகமாக யூஸ் பண்ணதுனாலேயோ நம்ம மாசுபாடை ஏற்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா புயல், வெள்ளம், பூமி வெப்பம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுத்திகிட்டு இருக்குது. அதனால் ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற கான்செப்டில் நாங்கள் இயற்கை புரட்சி இயக்கம் ஆரம்பித்தோம். அதனோட மோட்டோவே இந்த இயற்கையின் கடவுள், மதிப்போம் பாதுகாப்போங்கிற கான்செப்ட் தான். இந்த இதை என் வீட்டில் வந்து புகைப்படமாக மாட்டி வச்சுருக்கேன். இது ஒவ்வொரு சிந்தனையிலையும் இது வந்து என்னோடய சிந்தனையில் நல்ல ஆழமாக ஊறிப்போன விஷயம். அடுத்ததாக பார்க்கும்போது, ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை புரட்சி இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் வந்து இந்த நம்மாழ்வாருங்கிறவர் தான். இவரோட புகைப்படம் வந்து எனக்கு இயற்கை புரட்சி இயக்கம் தோன்ற காரணமாக இருந்த சிந்தனையை கொடுத்ததே இவரோட சிந்தனைகள் தான். அவர் சொன்ன விஷயங்களை பாருங்களேன். விதைத்துக்கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணிக்கு உரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நிறைய விஷயங்களை நம்ம இந்த வசனத்தை உபயோகப்படுத்தலாம். எப்போ எந்த ஒரு சிந்தனையிலையுமே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் விதைச்சிக்கிட்டே இருக்கோம். அது எப்படி மாறினாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு நம்பிக்கையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிங்க, அது தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் உங்களோட தொழிலை வந்து புதுப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ, அந்த வழிகளை அந்த விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மொழியோ நம்ம வந்து இழந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதிலேருந்து கற்றுக்கலாம். இதுதான் மூணாவது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அடுத்ததாக உள்ள புகைப்படம் பார்த்திங்கன்னா புத்தரோட புகைப்படம். இக்கணத்தில் வாழ், இந்த நொடி மட்டுமே உன்னுடையது. அப்படின்னா எப்படின்னு பாருங்களேன், நம்ம நிறைய விஷயங்கள் அடுத்து என்ன நடக்கப்போகுது, அடுத்த 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படிங்கிற பல சிந்தனையில் ஓடிட்டுருக்கோம். அப்படி இருக்கிறத விட இந்த நொடியில் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக வாழறதுக்கான வழிகளை நம்ம தேடி கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். அதைத்தான் இந்த நொடியில் வாழ பழகிக்கணும், மகிழ்ச்சிகரமாக எப்படி வாழ முடியுமோ அதை வாழ பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை. ஏதாவது ஒரு எல்லை மீறின சிந்தனைகள் வரும்போது இது மாதிரி சிந்தனைகள் பார்த்துட்டு நான் வந்து வாழ்க்கையை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு இந்த வசனங்கள் எனக்கு தேவைப்படும். அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பில்கேட்ஸு. இவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நான் அடிக்கடி இவரை போல் ஆகணுங்கிற மாதிரி சிந்தனைகள் நிறைய வரும்போது இது கண்டிப்பாக இது நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டு பெட்ரூம்லாம் வச்சுருந்துருக்கேன் இதை. ஏன்னா நிறைய படங்களில் பார்க்கும்போது நம்மளோட சிந்தனைகள் மாறுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சுற்றி நடக்கிற பார்க்குற விஷயங்களும் நம்ம செய்கிற விஷயங்களும் தான். அதனால் இதை வீட்டில் வச்சுருக்கும் போது அந்த சிந்தனைகளை நமக்கு வந்து ஆழமாக பதிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால இவங்களோட புகைப்படங்களை வச்சுருக்கேன். இவர் சொல்கிற விஷயத்தை பாருங்களேன். டு வின் பிக், அதாவது பெருசாக வின் பண்ணதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து பெருசான ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாருமே நம்ம ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம், ரிஸ்க் எடுக்கிறதே இல்லை. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ரிஸ்க் எடுக்காமல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இருந்தனாலே பெருசாக சாதிக்க முடியாது உண்மையிலேயே. அது இவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நிறைய விஷயங்கள் நான் ரிஸ்க் எடுத்துட்ருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு காலத்தில் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இவர்களை போன்றவர்களை நான் வச்சுருக்கேன். அந்த ரிஸ்க் எடுக்கிற விஷயங்களை நான் பின்னால் சாதிச்சுட்டு சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால் அதை வெயிட் பண்ணுறேன்.
அடுத்து என்னோடய குரு வந்து இவர் தான் ஜோதி செந்தில்கண்ணன் மாஸ்டர், எனக்கு மாஸ்டர். அது வந்து இவரை வந்து நான் நேரடியாக பார்த்தது கிடையாது, நான் அந்த மாஸ்டரை வந்து நான் ஃபேஸ்புக் மூலமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் மாஸ்டரை தொடர்பு கொண்டு அவரோட புத்தகம் தமிழரின் கரலாக்கட்டை எழுதியிருக்காரு, அந்த புத்தகத்தை பார்த்து அவரோட அந்த அவர் வந்து கலைகள் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. கரலாக்கட்டை சுற்று கலை, அப்புறம் சிலம்பக்கலை, இது போன்ற நிறையா கலைகள் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இவர் வந்து ஃபோன் மூலமாக கான்டெக்ட் பண்ணி அந்த புத்தகத்தை வாங்கி நான் படித்தேன். 64 வகை சுற்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னேன். மாஸ்டர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த கரலாக்கட்டை சுற்று பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வெளியிடுறேன். இந்த உடலே கோயிலுங்கிறது காரணம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல உடம்பு இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அந்த இதுக்காண்டி தான் அந்த புகைப்படங்களையும் மாஸ்டர் வந்து கரலாக்கட்டை சுற்றுறது வந்து கொஞ்சம் தினமும் பயிற்சி செஞ்சோம்னா உடல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால போர்க்கலை, முன்னாடி புரிந்த போர்க்கலைகளுக்கெல்லாம் இது அடித்தளமாக இருந்த அந்த கரலாக்கட்டை கலையை வந்து மாஸ்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதில் மகிழ்ச்சி. அதனால தான் மாஸ்டரை வந்து வீட்டில் வச்சு வழிபடுறேன். அடுத்ததாக பார்த்தோம்னா புரட்சியாளர் அம்பேத்கர். நிறைய பேர் பார்த்திங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி தெரியாமல் இருந்துருக்கலாம், ஆனால் அவங்க விஷயத்தை சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக பிடிச்சிருந்தது. அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதே உன் கவலையாக இருக்கட்டும். எப்போ பாருங்களேன், நீங்கள் மற்றவங்க என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிறத நினச்சோம்னாலே நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம நிம்மதியாக வாழவே முடியாது, நிறைய விஷயங்கள் சாதிக்கிறதுக்கும் வழி இல்லாமல் போயிடும். அதனால் வந்து நம்ம என்ன செய்யணுங்கிற மட்டுமே குறியாக வச்சுருங்க, அடுத்தவன் என்ன நினச்சிட்டு போகிறான் அந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சாதிக்க முடியும். அதனால் அந்த விஷயங்களை நான் இதை வீட்டில் வச்சுருக்கிறேன். அதுபோக கடவுளுக்கும் செலுத்தும் காணிக்கையை விட உன் பிள்ளையின் கல்விக்கு செலுத்து, அது உனக்கு பலன் தரும்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அடுத்ததாக பார்க்கும்போது பாரதியார், எட்டயபுரம் பாரதியார். இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எட்டயபுரத்தில் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் சொன்ன வாசகங்கள் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப மோட்டிவேஷன் ஏற்படுத்தியிருக்கு. அதில் மிக முக்கியமான வார்த்தை ஏற்கனவே வீடியோக்களில் வெளியிட்டிருக்கோம், அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்காதவங்க பாருங்கள், முன்னாடி வீடியோஸ் நிறைய இருக்குது நம்ம சேனலில், ஹியூமன் நம்பர்லாஸ் சேனலில், அதை பாருங்கள். இதோட மிக முக்கியமான வாசகம் வந்து, பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீண்மையில் என்று நினைத்தாயோ. எப்பயுமே நான் எந்த விஷயத்தையுமே நான் சொல்லும்போது மற்ற வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டெய்லி வந்து நான் சொல்லுவேன். அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்குனாலும் ஒரு நாள் சாதனை மனிதனாக மாறுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறத விட நான் ஒரு அடுத்த படிநிலைக்கு போவேன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அந்த வாசகங்களை நான் எடுத்து டெய்லி பார்த்துட்ருக்கிறேன். அதுபோக எந்த ஒரு காரியத்துலையுமே தோத்தாலும் ஜெயித்தாலும் இசையம் இருக்குது அப்படின்னா, இந்த படத்தில் கூட லேட்டஸ்ட்டாக வந்த படத்தில் கூட வந்தது இசையம் இருக்கு படத்தில் அந்த வசனம், ஹிப்ஹாப் பாதி படிச்சிருப்பார் அந்த பாட்டில். அந்த விஷயத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எந்த ஒரு செயல்லையுமே புதுசாக இறங்குறீங்கன்னா தோல்விகள் முதல்ல வரத்தான் செய்யும். அதை கண்டு நம்ம மற்றவங்க கேள்வி பண்ணால் கூட அப்போ கூட சோர்வடையக்கூடாது. தோத்தாலும் ஜெயித்தாலும் இசையம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் புதுசு புதுசாக கற்றுக்கிறதுல தான் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கண்டிப்பாக தோத்தாலும் ஜெயித்தாலும் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த களத்தில் இருந்தோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். வேடிக்கை பார்க்குறவனை விட களத்தில் இருந்தவனுக்கு தான் மவுஸ் அதிகம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பகிர முடியும். அந்த மாதிரி ஒரு லெவல் இருக்குது. அதனால தான் இவங்களை வந்து ஃபோட்டோவை மாட்டியிருக்கேன். அடுத்ததாக பார்க்கும்போது விவேகானந்தர், ஏகப்பட்ட விவேகானந்தர் கோட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் மிக முக்கியமாக பிடிச்சது வந்து, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்க்கையை வெறுத்து போனவங்களோட சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது இந்த வசனம் வந்து எனக்கு, ஒரு சிவகாசி டவுனில் போகும்போது இந்த வசனம் எனக்கு பார்த்தேன், அந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுதான் இது, இந்த உயிரே போகும் நிலை வந்தாலும் உன் தைரியத்தை விடாதே அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக வந்து ஒரு இக்கட்டான கடை நிலையில் சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த வசனம் உதவும். கண்டிப்பாக இக்கட்டான சூழ்நிலை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை இழந்தவனுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இதை வந்து அடிக்கடி எனக்கு எப்போயாவது தேவைப்பட்ட சமயங்களில் நான் இதை பார்த்துக்கிடுவேன். அடுத்ததை பார்க்கும்போது, ஒவ்வொரு மனுஷனும் வந்து நான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஆணவத்தில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது மாதிரி கிடையாது. எல்லாரோட ஆணவத்துக்கு, அதாவது இந்த ஆணவங்கிறது தவறான அணுகுமுறை. ஏன் சொல்கிறேன்னா, எல்லா மனுஷனுமே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்டருந்து கற்றுக்குறோம். இப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சவங்க, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை. அதனால் வந்து ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொருத்தர்கிட்டருந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்குறோம். அதை தொடர்ந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிடாமல் நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற சிந்தனையிலேருந்து ஒதுங்கி இருக்கணும், கரெக்டான வழிமுறையில் போகணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் அடிக்கடி பார்த்துக்குவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் கற்றுக்கிட்டு இருக்கான், கடைசி வரைக்கும் நம்ம வாழ்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி வேணதை சொல்கிறார். அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு அது மனசில் இருக்குது, அதுக்காண்டியே நான் இதை வந்து வச்சுருக்கிறேன். அடுத்தபடியாக பார்க்கும்போது பசுமன் முத்துராமலிங்கத்தவர்,
இந்த இவரை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வரும். அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா, கோபம், ஆணவம், இப்போக அகங்காரம், இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தவன் வந்து மனுஷன் வந்து விரைவில் அழிவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அதுபோல் வீரம், விவேகம், இதை பற்றின சிந்தனைகளை வச்சிருப்பார். இதை பற்றி இவரை பற்றி சொல்லும்போது, அப்புறம் 32 கிராமங்களை வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவியிருப்பார். இதுபோக நிறைய விஷயங்களை இவரை பற்றி சொல்லலாம். இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இந்த மாதிரி வீரம் என்ற குணம் தான் வந்து எதிரியும் மெச்சமிடி செய்யும், கோழைத்தனம் அவ்வாறு செய்யாது. எல்லாருக்குமே ஒரு கொஞ்சம் வீரம்ங்கிறது அவசியம் எல்லா மனுஷங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருப்பார். வீரம், விவேகத்தை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இவரை பற்றி நிறையா விஷயம் படிக்கலாம். அதனால் இவரை வந்து என்னோடய வீட்டில் வச்சுருக்கிறேன், இந்த தெய்வமாக வழிபடுறேன். அடுத்தது பார்க்கும்போது, அடுத்த தெய்வம் ஏற்கனவே சொன்னேன், பணமே கடவுளுங்கிற பணக்கடவுளுங்கிற கான்செப்டில் இவரை பற்றி சொல்லியிருந்தேன். இவர் தான் என்னோடய தலைவர், மாபெரும் தலைவர் வாரன் ஃபாபட். இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் வந்து அருமையான பொறுமையை கையாண்டு நிறைய பணங்களை சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு 150,000 கோடி ரூபா வந்து ஏழை எளிய மக்களுக்கும் கல்விக்காகவும், ஒரு நோய் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும், ஏழை எளிய மக்களை வாழ வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காரு. அவர் அந்த அறக்கட்டளைக்கு டொனேட் பண்ணியிருக்காரு, பில்கேட்ஸ் மெலிண்டா அறக்கட்டளைக்கு. இந்த விஷயங்களெல்லாம் பார்க்குறம்போது இவரை போல் நாமளும் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகணுங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. இவரை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஒரு பணக்காரன் ஆகணுங்கிற சிந்தனை வந்தது. இது வந்து எனக்கு பணக்காரன் ஆகணுங்கிற சிந்தனை எனக்கு வந்தது போக, மற்றவங்களுக்கு உதவுற வகையில் நம்ம பணம் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு உதவணுங்கிற மிகப்பெரிய உயர்ந்த குறிக்கோளை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி இவரை மையமாக வச்சுருக்கிறதுனால இவரை தெய்வமாக வழிபடுறேன், பூஜை ரூமில் வச்சு. அடுத்ததாக பார்க்கும்போது, எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா மிகப்பெரிய கருத்துக்கள், மிகச்சிறந்த கருத்துக்கள், உலக மனிதருக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற கருத்துக்கள் எல்லாமே நம்ம இவர்கிட்ட இருக்கும். இவர் உருவாக்கின 1330 குரல்லையும் இருக்கும். அதில் 2 குரல் வந்து ரொம்ப பிடிச்ச குரல், அதனால் அதை வந்து இதை வீட்டில் வச்சு வழிபடுறேன். அதான், தெய்வத்தால் ஆகாத நின்னும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். எப்பயுமே நம்மளோட முயற்சி வந்து கைவிடக்கூடாது. யார் தெய்வமே கைவிட்டாலுமே நம்ம முயற்சிகளை நாம் கைவிடக்கூடாது, கண்டிப்பாக அது வெற்றியை தரும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இருக்கு. எப்பயுமே எந்த ஒரு செயலையும் துணிஞ்சு செய்யணும். எப்பயுமே துணிஞ்சு செய்யாமல் இருக்கிறத விட பெரிய தவறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செய்யுங்க, இறங்குங்க. தவறுனால எதுவுமே தவறு ஏற்படுறதுனால நம்ம இன்னைக்கு குறைஞ்சிட மாட்டோம். கண்டிப்பாக இந்த சைடாக அந்த சைடான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட இறங்கி பாருங்கள். அதில் நமக்கு கிடைக்கிறது 2-2 அனுபவமும் அனுபவமும் வெற்றியும் தான். அது ரெண்டுமே நமக்கு வாழ்க்கைக்கு அவசியம். அதனால் வந்து கண்டிப்பாக இவரை ஃபாலோ பண்ணலாம். இவர் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காரு. இவர் தமிழ் கடவுள் முருகன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது தமிழ்கான முருகனோட இவர் மூத்தவராக என்னன்னு எனக்கு தெரியல, நிறைய விஷயங்கள் தெரியல. ஆனால் அவர் தமிழ் கடவுள் முருகனுக்கும் இன்னொருத்தர் சொல்லணும்னா அவர் திருவள்ளுவர் தான். கண்டிப்பாக இவரோட கருத்துக்கள் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும், மனுஷன் வாழ்க்கையிலேயே புரட்சி ஏற்படுத்தக்கூடிய, நன்னறிப்படுத்தக்கூடிய வழியில் இவரோட கருத்துக்கள் இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது, உடல் நலத்துக்காண்டி என்னோடய ஜிம் ஃபிட்னஸ் இந்த மாதிரி இதுக்காண்டி இவரோட ஃபோட்டோவை நான் வாங்கி வச்சுருந்தேன். எப்பயுமே ஒருத்தர் ஒரு தேர் இஸ் நோ பெயின் தேர் இஸ் நோ க்ரோத். எப்பயுமே ஒரு வலி இருக்கிற இடத்துல தான் ஒரு க்ரோத் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே இன்றைக்கி கஷ்டப்படுறாங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்காண்டி தான் உழைப்பாங்க. அதே போல் எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் வலியை வந்து லேசான வலியை வந்து துன்பமாக நினைக்காம கண்டிப்பாக நம்மளோட வளர்ச்சிக்கு அடுத்த கட்டமாக நினச்சி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த புகைப்படங்களை தொகுப்பு பண்ணி பார்த்தீங்க. உங்களுக்கு இதில் எந்த தலைவர் பிடிச்சிருக்கு, அதுபோக உங்கள் வீட்டில் என்னென்ன தலைவர்கள் ஃபோட்டோக்கெலாம் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் தகவல் எனக்கு கமெண்டில் போடலாம். எனக்கும் உறுதுணையாக ஏதாவது எதிர்பார்ப்போடு நான் அதை பார்த்துக்குவேன். அதுக்கு மூலமாக ஏதாவது நல்ல கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தாலும் எனக்கு உதவியாக இருக்கும். நன்றி கூடி விடைபெறுவது மனித குடைகள் ராம்.